Hi, hello and welcome you all to the last day of 2020. So 2020 நிறைய லெசன்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த ஒரு வருஷமும் இல்லாத அளவுக்கு 2020 நம்மளுக்கு நிறையா பாடங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸ்கூல்ஸ்க்கு போகாமையே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் காலேஜ் நம்ம போகிறது எஜுகேஷனுக்காக மட்டும் இல்லை அப்படின்றது 2020 உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்கூலுக்கே போகாமையும் ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க, படிச்சுட்ருக்கீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நீங்கள் போகிறது அந்த சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்காக இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு கம்பேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, உங்களோட லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக, அண்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்காக. நீங்கள் படிக்கிற இடம் அப்படின்றது உங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குற இடம் கிடையாது, உங்களுடைய குணங்களை வளர்த்து உங்களை வந்து இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஹியூமனாக ஆக்குறதுக்கான ஒரு இடம் தான். கூடிய விரைவில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அடுத்த அகடமிக் இயரில் எல்லாருமே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போவீங்க அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அண்ட் இதை தவிர எந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த 2020 கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு எவ்வளோ முக்கியம், உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு சின்ன கதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு லைக் ஒரு ஏழை, ஓகே, ரொம்ப பார்க்க நிறைய ஒரு பெரிய பெரிய தாடியோட ஒரு டல் ஃபேஸ், ஓகே, ஒரு மாதிரி ஷைனிங் இல்லாத ஒரு ஃபேஸோட மீன் பிடிச்சிட்ருக்கான். ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி இருக்குது, ஒரு மரத்தோட நிழல் கடியில் உட்காந்து அவன் மீன் பிடிச்சிட்ருக்கான் பொறுமையாக, ரொம்ப லெத்தார்ஜிக்காக. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பிஸ்னஸ்மேன் வந்துகிட்டே இருக்கார். காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஜஸ்ட் லைக் தட், ஓகே, அவர் ஒரு லாங் போயிட்டுருக்கார் போல். ஸோ இறங்கிட்டு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட வந்துட்டு மீன் பிடிச்சிட்ருக்கான்ல, என்ன பண்ணுறேன் அப்படின்னும்போது, அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னும் போது, ஏன் நீ இங்கேயே உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்க, இந்த மாதிரி நிழலில் உட்காராமல் இன்னும் நல்லா உள்ளே போய் நான் மீன் பிடிச்சிங்க அப்படின்னா நிறைய மீன் கிடைக்கும்ல அப்படின்னா, அதுக்கு ஒன்று இவன் கேட்டான். அது நிறைய மீன் பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். நிறைய மீன் பிடிச்சுன்னா நீ அந்த நிறைய மீன் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று அதுலேருந்து நிறைய காசு வர வச்சு நீ அது மூலிமா உன்னோட தொழில் டெவலப் பண்ணலாம்ல, அதை டெவலப் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா நீ நிறைய பெரிய பெரிய போட்லாம் வாங்கலாம், உனக்குன்னு சொந்தமான போட் இருக்கும், அதுக்கப்புறம் நீ அதை வச்சு ஆளுங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து மீன் பிடிக்க அனுப்பலாம் அப்படின்னா, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய மீன் நீ பிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அது மூலிமா உனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னா, ஸோ நிறைய காசு வந்து நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி நீ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். எங்களை மாதிரி நான் பிஸ்னஸ்மேன் ஆகிட்டா அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறான். என்ன மாதிரி பிஸ்னஸ்மேன் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஜாலியாக என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ கூட ஜாலியாக தானே சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பணம், நம்ம சம்பாதிக்கக்கூடிய இந்த வெல்த்து, ப்ராப்பர்ட்டி, காரு, வீடு, பங்களா, இது மட்டும் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை டிசைட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கான்ஷியன்ஸ் தான் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றது உங்களுடைய மனசாட்சி சொல்லணும், புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருவாயில் வந்து நீங்கள் பணம், பொருள் இதை தேடி ஓடுறதை விட்டுட்டு அன்பு, பாசம், நேசம், பிறருக்கு விட்டு கொடுத்தல், இந்த மாதிரியான பண்புகளால் நீங்கள் மென்மேலும் வளரணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் இந்த 2020 கடைசி நாளில் வாழ்த்திக்கிறேன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோகங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த 2020 மறந்துடுங்க. ஏன்னா 2020 2021 நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ இழப்புகள் இந்த 2020 சந்திச்சிருச்சு. கண்டிப்பாக எல்லா இழப்புகளும் ஒரு நாள் ஒரு நல்லதுக்கு தான். பிகாஸ் எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொல்லுவாங்க, இசிஜியில் வந்து இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேவ்ஸ் போகும். ஸோ வாழ்க்கைன்னும் போது அதில் ஏறி கீழே இறங்கி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸ்ட்ரெயிட்டான லைனில் அந்த இசிஜி வந்துருச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கை எப்போவுமே இப்படியே நேராக ஒரே கோட்டில் போயிட்டுருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, அது ஒரு செத்த வாழ்க்கைக்கு சமம். ஸோ ஹாப்பினஸ் வரும், கீழியும் போவீங்க, திரும்ப ஹாப்பினஸ் ஒரு நாள் வரும். அதனால் ப்ளீஸ் கீப் வெயிட்டிங் அண்ட் ஃபேஸ் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ். ப்ரே காட் டு கிவ் யூ த என்ட்யூரன்ஸ் டு ஃபேஸ் த ஸ்ட்ரகிள். Wishing you all a very happy new year 2021.
Learning today for a better tomorrow. Thank you.